கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. மீண்டும் கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 53 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட துக்கங்களை சுமந்தார் என்று நம் வேதத்தை தியானிக்கும் பொழுது பல்வேறு வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயுவின் சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 6 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில், பூமியின் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் திருடன் கண்ணமிட்டு திருடுவான். இப்போ 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. வேதத்தில் வாசிக்கும் போது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்குமாம். அப்படியானால் வேதத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன், அவருடைய உங்களுடைய துக்கங்களை சுமந்து செல்வதற்கு தேவன் திராணி உள்ள பலனுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்முடைய நோய்களை சுமந்து செல்லுகிறவராக இருக்கிறார், நம்முடைய பாடுகளை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறார். இந்த பூமியில் ஒரு சிலருக்கு ஒரு விதமான துக்கங்கள் வருகிறது. எப்படிப்பட்ட துக்கம் என்று சொன்னால், ஒரு வாலிப சகோதரன் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வருகிறான். லூக்காவின் சுவிசேஷம் 18 அதிகாரம் 23 வசனம் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 18 அதிகாரம் 23 வசனம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது அவன் மிகுந்த துக்கமடைந்தான். என்ன துக்கம் என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து துக்கங்களை சுமந்தார். ஆனால் இந்த பூமியில் ஒரு சில மனிதருக்கு ஐஸ்வர்யம் குறைந்து விட்டால் துக்கம் குறைந்து அதிகரித்துவிடும். அப்படியானால் துக்கம் எதினாலே ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று பார்த்தால், ஐஸ்வர்யத்தினாலே துக்கம் உண்டாகுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாலிப சகோதரனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பூமியில் நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால். இயேசு சொல்லும் பொழுது அவன் கேட்டு மன துக்கமடைந்தான். சிறு வயது முதல் கொண்டு கற்பனைகளை கை கொண்டவன், சிறு வயது முதற் கொண்டு கற்பனைகளின்படி வாழ்ந்தவன், கட்டளைகளின்படி தம்முடைய வாழ்க்கையை நடத்தினவன். ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லுகிறார். 22 வசனம், இயேசு அதை கேட்டபோது இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லுகிறார். உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பின்பற்றி வரக்கூடாமல் இருந்த ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் பொக்கிஷத்தின் மேல் இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனாலே வேதம் சொல்லுகிறது அவன் துக்கம் அடைந்தவனாய் திரும்பி போய்விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அதற்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார். எந்த ஒரு வாலிப சகோதரனும் எந்த ஒரு வாலிப சகோதரியும்
அல்லது வயதானவர்கள் அல்லது நடுத்தர மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறது என்னவென்று தெரியுமா? இயேசு விடத்தில் வந்தவுடனே பொக்கிஷம் அவர்களுக்கு கிடைத்து விட வேண்டும், அல்லது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பணம் வந்துவிடும், வீடு வந்துவிடும், கார் வந்துவிடும் என்று சொல்லி தவறான உபதேசங்களை உபதேசிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறேன், தாழ்மையாக கர்த்தருக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்புகிறானால் அவர் உங்கள் துக்கங்களை உங்கள் பாடுகளை சிலுவையிலே சுமந்தவராய், சிலுவையிலே உன் துக்கத்தை சுமந்தவர் சொல்லுகிறார், பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ மனுஷனுடைய இருதயம் அங்கே இருக்கும். அப்படியானால் இந்த வாலிபன் தன் பொக்கிஷத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க முடியாமல் அவன் தன் மனதிலே துக்கம் அடைந்தவனாய் அவன் கடந்து சென்று விட்டான். இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யத்திலே ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பது அரிது என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் ஐஸ்வர்யத்தின் மேலே அவருடைய நோக்கங்கள் அவருடைய இருதயங்கள் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு துக்கங்களை சுமந்தார், இயேசு பாடுகளை சுமந்தார். இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு கூட நீங்கள் எங்கிருந்து இந்த கிரேஸ் டெலிவிஷன் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஐஸ்வர்யன் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்திலே பிரியப்படுகிறது இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் அநேக ஐஸ்வர்யவான்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, சகேயு என்னப்பட்டவன் தன் வாழ்க்கையில் இயேசுவை அண்டிக் கொண்ட பொழுது எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடின பொழுது இயேசு அவன் வீட்டில் தங்குவதற்கு போனார். உடனே அவன் செய்த காரியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, லூக்காதன சுவிசேஷத்தில், அவன் தன்னுடைய ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். மாத்திரமல்ல, நான் எவனிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய வாழ்க்கையில் இயேசு வந்த உடனே இவன் வாழ்க்கை மாறினது. ஆனால் சிறு வயது முதற்கொண்டு கற்பனைகளை கை கொண்டான், கட்டளைகளை கை கொண்டான். அவன் வாழ்க்கையை கட்டளைக்கு கீழ்ப்படுத்தினவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படவில்லை. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் இருதயத்தை தேவன் பக்கமாய் சாய்ப்பீர்களானால் உங்கள் துக்கத்தை இயேசு சுமந்து கொள்வார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 17:22-23. இது என்ன துக்கம்? மரணத்தினால் வருகிற துக்கம். கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக்கும் பொழுது சில துக்கம் உண்டாகுகிறது. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாரும் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுதே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அவர் மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்பதாக மரணத்தை குறித்து சீஷர்களோடு கூட பேசுகிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர் சொல்லுகிறார், அவர்கள் மனிதர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவாராம், மனுஷர்கள் கையிலே அவர் ஒப்பு கொடுப்பார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் 23 வாசிக்கிறோம், அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்களாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு காலமாக இயேசுவோடு கூட ஒரு 3 ஆண்டுகளாக அவர்களோடு கூட இருந்தவர்கள், அவரோடு கூட அநேக ஊழியங்களை செய்தவர்கள், அநேக அற்புத அடையாளங்களை கண்டவர்கள், அவர் 3 நாளில் உயிர்த்தெழுவார் என்று சொல்லியிருந்தும் அவர்கள் துக்கமடைந்தார்களாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு மரணத்தை குறித்து துக்கம் இருக்கலாம், சஞ்சலமான ஒரு துக்கம் இருக்கலாம், கலக்கமான ஒரு துக்கம் இருக்கலாம். இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்தவர்கள், என்னோடு கூட நன்றாய் பழகினவர்கள், எனக்கு ஒரு வீட்டுக்கே ஒரு அஸ்திபாரம் போல இருந்தவர்கள் என்னை விட்டு கடந்து போய்விட்டார்களே, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு துக்கம் இருக்கலாம். சீஷர்களு கூட துக்கம் இருந்தது. எப்படிப்பட்ட துக்கம்? இவ்வளவு காலம் நம்மோடு கூட இருந்தவர் இனி அவர் மரணத்துக்குள்ளாக கடந்து போய்விடுவாரே, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே அதிக துக்கம் உண்டாயிருந்ததாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மரணத்தை கண்டு அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள், அதுவே உங்களுக்கு துக்கமாயிருக்கிறது. வியாதியை கண்டு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள், அது உங்கள் இருதயத்திலே துக்கமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்தேன். கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5 வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் தழும்புகளாலே குணமாவீர்கள். எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு என்ன துக்கம் இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் வேதத்தின் வார்த்தைகள் மூலமாக நான் உங்களை தேற்ற விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சுமந்து கொண்டார், ஆண்டவர் உங்கள் படுக்கையை மாற்றும்படி பாடுகளை சுமந்து கொண்டார். கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3, இன்றைக்கு எப்படிப்பட்ட துக்கம் இருக்கிறது? வேதத்தில் வாசிக்கும்போது வாலிபனுக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து துக்கம், 2, சீஷர்களுக்கு மரணத்தை குறித்து துக்கம். எரேமியா சொல்லுகிறான், மரணத்தின் அந்த வாயிலாக நாம் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மரணம் கண்ணி என்னை சூழ்ந்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தின் ஊடாக ஒருவேளை நீங்கள் கடந்து செல்வீர்களா? ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு மரணத்தை மாற்றுவதற்காக உன் மரணத்தை சுமந்து கொண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டியதில்லை, அவர் உங்கள் துக்கங்களை சுமந்தார். கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3, ஏமாற்றத்தை கண்டு துக்கமடைந்தார்கள். ஏமாற்றத்தினாலே உண்டான துக்கம். இன்றைக்கு அநேகர் ஏமாற்றம் அடைகிறீர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே, அல்லது உங்களுடைய வேலை சனத்திலே ஒரு ஏமாற்றம், வேலை உங்களுக்கு நிறுத்தப்படும் போது ஒரு ஏமாற்றம் வருகிறது. பிஸ்னஸ் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள் தொழிலே நஷ்டம் வரும்போது ஏமாற்றம் அடைகிறீர்கள், துக்கம் அடைகிறீர்கள். அதனால என்ன பயன் என்ன? ஒரு சிலர் பார்க்கும் பொழுது தங்கள் வாழ்க்கையே மாய்த்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் மரணத்தை தேடி போகிறார்கள். ஏமாற்றம் அடைந்தவுடனே மரணம்தான் அவர்களுக்கு சரி என்று தோன்றுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரணம் உன் வாழ்க்கையின் ஏமாற்றத்துக்கு தீர்வல்ல. உன் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் ஏமாற்றத்தை அவர் சுமந்து கொண்டார். அந்த ஏமாற்றமான அந்த துக்கம் உன் வாழ்க்கையில சூழ்ந்திருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்கேயன சுவிசேஷம் 16:10 இவ்விதமாய் சொல்லுகிறது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது மார்க்கேயன சுவிசேஷம் 16:10 அவளிடத்தில் திரும்பி அவர் 7 பிசாசுகளை துரத்திருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 11 சொல்லுகிறது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. ஏமாற்றம், இந்த உலகத்தில் ஏமாற்றத்துக்கு துணை போகிறார்கள், ஏமாற்றம் அடைவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற பலவிதமான தந்திரங்களினாலே நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது. அதனாலே உங்கள் துக்கம் பெரியதாக இருக்கும், அதனாலே நீங்கள் சஞ்சலப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து துக்கங்களை சுமந்தார், இயேசு கிறிஸ்து பாடுகளை சுமந்தார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே,
கத்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய துக்கத்தை சுமப்பாரா என்று நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு கூட இந்த கிரேஸ் டெலிவிஷனை பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம், நீங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் உங்கள் இருதயத்தை நாட்டாதீர்கள். உங்கள் இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கக்கூடாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் இருதயம் இருக்கட்டும். அவர் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அநேகர் இன்றைக்கு இருதயத்தில் வேற பொல்லாத காரியங்களை வைத்து கொண்டு தேவனை தேடுகிறார்கள். அதனாலே தேவன் தென்படுகிறது இல்லை, தேவன் அவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பதில்லை. அதனாலே வருகிறது என்னவென்று சொன்னால் துக்கமும் சஞ்சலம். எதினாலே துக்கமும் சஞ்சலம் வருகிறது? இருதயத்திலே பொல்லாதவைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள், இருதயத்திலே பொல்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு மனிதனுக்கு துக்கமும் சஞ்சலம் நேரிடுகிறது. இங்கே பார்க்கும்போது பொக்கிஷத்தின் மேல் இருதயம் இருக்கிறது. உங்களுக்கு எப்படிப்பட்ட இருதயம் எதன் மேலே நாட்டமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு மரணத்தை குறித்து துக்கம் இருக்கலாம், இன்றைக்கு ஏமாற்றத்தை குறித்து துக்கம் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுவார். உலகம் சந்தோஷப்படும், அதை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பாடுபடுகிறதை குறித்து சந்தோஷப்படுகிறதுனாலே நீங்கள் துக்கமடையாதிருங்கள். கர்த்தரின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இன்றைக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் மீண்டுமாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதிலே தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மகதலேனா மரியாள் வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தரை கல்லறையிலே சந்தித்த பொழுது 7 பிசாசு கர்த்தர் அவளை விட்டு துரத்தினார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துரத்தினார். இன்றைக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பிசாசின் தொந்தரவாக இருந்தாலும், அல்லது மாந்திரீக கிரியைகளாக இருந்தாலும், அல்லது வாழ்க்கையில் ஏமாற்றம் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினாலே உடைய பாதத்தில் வருகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமப்பேன் என்று சொன்னவர், இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயம் பொக்கிஷத்தின் மேல் போய்விடாதபடி, எங்கள் இருதயம் மரணத்தை குறித்து பயம் இருக்காமல், எங்கள் இருதயம் ஏமாற்றத்தை கண்டு துக்கமடையாமல், இன்றைக்கு ஆண்டவரே தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து, ஆண்டவரே எங்கள் துக்கங்களை எங்கள் பாடுகளை சுமந்த இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் வரட்டும். இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டாக்கும். இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு எங்கள் துக்கங்களை சுமக்கிற எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார்.